Hi, hello friends. Welcome to Keshika Kitchen. Friends, இன்னைக்கு வந்து டே டு டே லைஃப்பில் நம்ம டெய்லியுமே யூஸ் ஆகிற மாதிரி ஒரு சில கிச்சன் டிப்ஸ் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிட்டு எல்லா டிப்ஸும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லார் வீட்லேயுமே வந்து இஞ்சி பூண்டு தட்டுறதுக்கு வந்து குட்டி உரல் வந்து வச்சுருப்போம். ஸோ அந்த உரல் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம இஞ்சி பூண்டு தட்டும்போது டக்குன்னு வந்து சதறி வெளியே வந்து விழுந்துடும். நம்ம எவ்வளோ வந்து பத்திரமாக உள்ளியே வச்சு அதை தட்டணும்னு சொல்லிட்டு தட்டினாலுமே கூட அந்த கேப்லேருந்து சதறி வந்துடும். அப்போ இஞ்சி பூண்டு கூட பரவாயில்ல, ஆனால் இந்த மிளகு சீரகம் ரசத்துக்கு நம்ம நுணுக்கும்போது அது எல்லா இடத்துலையும் வந்து ஃபுல்லாக தெரிச்சிடும். ஸோ அந்த மாதிரி தெரிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் இருக்குது. என்னென்னா, நம்மளுக்கு யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸஸ் இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம கடையிலலாம் பிரியாணி அந்த எதனால் வாங்கும்போது நம்மளுக்கு கொடுத்து அனுப்புவாங்க பார்த்தீங்களா, பார்சல் பண்ணுறதுக்கு ஒரு பாக்ஸு. ஸோ அந்த பாக்ஸோட பிளேட் எடுத்துக்கோங்க. பிளேட் எடுத்துகிட்டு அந்த உரலுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக எக்ஸாக்டாக மார்க் பண்ணிவிட்டு அந்த ஓட்டையை வந்து அழகாக வந்து ஒரு கத்தியை சூடு பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. நம்ம மார்க் பண்ணதை விட ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அந்த குழவிக்கல் வந்து உள்ளே போயிட்டு வெளியே வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். டைட்டாக போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இடிக்கிறதுக்கு வாட்டப்படாது. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் அழகாக போட்டுக்கோங்க. இப்போ நான் பாருங்கள், இதே மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து அழகாக ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மூடியை வந்து அந்த பாக்ஸோட மூடியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மூடியை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இடிக்கும்போது இஞ்சி பூண்டோ இல்லை மிளகு சீரகமோ வந்து வெளியே தெரிக்கவே தெரிக்காது, உள்ளவே இருக்கும். அண்ட் அந்த மாதிரி ஹோல் நான் வந்து பெருசாக போட சொன்னேன் பார்த்தீங்களா, இப்படி நீங்கள் பெருசாக போடுறதுனால தான் வந்து ஈஸியாக வந்து அது உள்ளே போயிட்டு அழகாக வச்சுட்டு இடிச்சுட்டு வெளியே வராமல் இருக்கும். இதுவே நீங்கள் கரெக்டாக ஹோல் போட்டிங்க அப்படின்னா டைட்டாக இருக்கும். இந்த டிப் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அடுத்த டிப்பும் சேம் இதே உரலை வந்து நம்ம தூங்கி நைட் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அப்படி அப்படியே வச்சுட்டு வருவோம். மேலே மேலெல்லாம் எறும்பு பூச்சி கொசு அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். மார்னிங் எழுந்தோம்னா மேடையெல்லாம் துடைப்போம், ஆனால் இதெல்லாம் நம்ம துடைக்க மாட்டோம். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து ஐஸ்கிரீம்ஸ் வாங்குவோம் பார்த்தீங்களா, அந்த டப்பா வந்து வேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை தூக்கி போடாமல் ஸோ நைட் டைம் நம்ம நைட் டைம்னு இல்லை எப்போல்லாம் அதை நம்ம யூஸ் பண்ணலையோ அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா இதோட கேப்பில் வந்து எந்த பூச்சி கொசு எறும்பு எதுவுமே போகாது, ரொம்பவே வந்து சுத்தமாக இருக்கும். இப்போது இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வரும். ஸோ நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கலாம். இப்போது இந்த டிப்பும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இஞ்சி பூண்டு தட்டுற கல்லை வந்து மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே சுத்தமாகவும் ஹைஜீனிக்காக இருக்கும். நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அண்ட் இன்னொரு டிப், நிறைய பேர் நம்ம காயெல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணும்போது பீட்ரூட் வந்து சீக்கிரமாகவே வந்து ஒரு மாதிரி சுருங்கிடும். சுருங்கிட்டால் கூட நம்ம யூஸ் பண்ணலாம், பட் அதை அறியறதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதோட ஸ்கின்னை வந்து பீல் பண்ண முடியாது, அறிய முடியாது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் பீட்ரூட் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கினண்டியிலேருந்து திரும்ப வந்து யூஸ் பண்ணுற வரைக்கும் எப்படி ஃப்ரெஷ்ஷாக வைக்கலாம் அப்படின்னா, நீங்கள் வாங்கின உடனே வந்து ஃபஸ்ட்டு அந்த இலையெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. அந்த இருக்க தண்டு இலை எல்லாத்தையுமே வந்து பிச்சு போட்டுட்டு அந்த மேலே இருக்க பாகத்தையும் அடி பாகத்தையும் வந்து நல்லா வெட்டிடுங்க. ஃபுல்லாக இப்போ நான் காட்டுற மாதிரி நீங்கள் அந்த மேலே இருக்கிறதையும் அண்ட் கீழே இருக்கிற அந்த அடிப்பாகத்தையும் நல்லா வெட்டிட்டு எடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வெட்டி அந்த ரெண்டுத்தையும் எடுத்துட்டு அதுக்கு அடுத்தது வந்து நம்ம எப்பவும் போல் ஒரு கவர்லலாம் போட்டு ஸ்டோர் பண்ணாமல் ஒரு பாக்ஸஸ், நீங்கள் என்ன பாக்ஸில் ஸ்டோர் பண்ணுறீங்கனாலும் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து நான் என்ன பாக்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அந்த பாக்ஸில் வந்து பீட்ரூட் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சுருங்க. டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு பீட்ரூட் வச்சுக்கோங்க. இன்றைக்கி ரெண்டு இருக்கிறதுனால சின்ன பாக்ஸு, நிறைய இருந்ததுனா பெரிய பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அதையே டிஷ்யூவில் அப்படியே க்ளோஸ் பண்ணி மூடி வச்சிங்க அப்படின்னா 10 days ஆனாலும் கெட்டே போகாது. இந்த டிப்பையும் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். அண்ட் அடுத்தது நம்ம அந்த பீட்ரூட் மேலே இருக்க பாகத்தை வந்து அடியில் வந்து வெட்டி தூக்கி போட்டுரும் பார்த்தீங்களா, அந்த வந்து வெட்டி தூக்கி போடாமல் அதை அழகாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்னா, சில பேருக்கு வந்து லிப் வந்து பிளாக் இருக்கும் அண்ட் வெடிப்பு இருக்கும், அப்புறம் வறண்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்க வந்து இந்த பீட்ரூட்டோட எட்ஜை வந்து நல்லா வந்து தேய்ச்சிங்க அப்படின்னா பிங்க் கலரில் ஆகிடும். இருக்கிற ஏதாவது ஸ்கின் ப்ராப்ளமோ இல்லை எதனா இருந்தால் போயிடும். அண்ட் ரெகுலராகவே கூட நீங்கள் இந்த வந்து பீட்ரூட்டை வந்து நீங்கள் லிப்பில் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா லிப் வந்து உங்களுக்கு நல்லா பிங்கிஷாக இருக்கும். கண்டிப்பாக வந்து சூப்பராக இருக்கும். இந்த டிப்பை பியூட்டி டிப் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். நேச்சரான பியூட்டி டிப் இது. அண்ட் அடுத்த டிப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா,
நம்ம வந்து தக்காளி பழம் வந்து பார்த்திங்கன்னா பனீர் பட்டர் மசாலா அந்த சென்னா மசாலா அந்த மாதிரி செய்யும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி பழத்தை வந்து ஃபஸ்ட்டு சுடுதண்ணியில் வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷம் வேக வைப்போம். அதுக்கப்புறம் அதை ஆற வச்சுட்டு அதுக்கு அடுத்தது அந்த தோலை வந்து உரிச்சிட்டு அதுக்கு அடுத்த மிக்சியில் போட்டு அரைப்போம். ஸோ இந்த மாதிரி செய்கிறதுக்கே வந்து ஒரு லாங் ப்ராசஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நல்ல பழமாக இருக்க தக்காளி எடுத்துக்கோங்க, இல்லை நீங்கள் என்ன தக்காளி யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த தக்காளி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸ்பூன் எடுத்துட்டு ஜஸ்ட் நம்ம கேரட்டு, முள்ளங்கி, பீட்ரூட் அதெல்லாம் எப்படி பீல் பண்ணுவோமோ அதே மாதிரி பீல் பண்ணுங்கள். ஆனால் என்னென்னா, கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து இப்போ நான் பண்ணுற மாதிரி நீங்கள் அந்த மாதிரி தக்காளியில் வந்து இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா, தக்காளி பழம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஸ்கின் வந்து சுருங்கும், அந்த தோலும் பழமும் வந்து நல்லா சுருங்கி கொல கொலன்னு ஆகும். ஸோ இப்போ நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அழுத்தி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு நைஃப் வச்சு சின்னதாக ஒரு கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தக்காளி தோல் பிரிச்சிங்கன்னா ஈஸியாக பீல் ஆகிடும். அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சி நீங்கள் டிஷஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், ட்ரை பண்ணுங்கள். அண்ட் அடுத்தட்டு, நம்மள நிறைய பேர் ரேஷனோட பருப்பில் வந்து யூஸ் பண்ணவே மாட்டோம், நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ரேஷன் பருப்பு வந்து சம்டைம்ஸ் ரொம்ப குழக்குழன்னு இருக்கும், ஒரு டைம் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். ஸோ சாம்பார் ஒரு டைம் நல்லா சூப்பராக இருக்கும், ஒரு டைம் நல்லாவே வராது, பருப்பு நல்லா இருக்காமல் போயிடும், கெட்டி ஆகிடும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் சாம்பார் சூப்பராக வரணும் அப்படின்னா, நீங்கள் ரேஷன் பருப்பு வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணும்போது ஒன்று ரெண்டு பருப்பாக போடுறதா இருந்தால் போடுங்க, நார்மல் பருப்பு ப்ளஸ் ரேஷன் பருப்பு ரெண்டு பருப்பும் போடுங்க. அப்படி இல்லையா, எப்போலாம் நீங்கள் ரேஷன் பருப்பை வந்து வேக வைக்கிறீங்களோ அப்போ வந்து கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தையும் போட்டு வேக வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் சாம்பார் வச்சு பாருங்கள். சாம்பார் நல்ல வாசனையாக நல்ல மணமாக இருக்கும், டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதம் நீங்கள் ரேஷன் பருப்பு வாங்கினீங்க அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் கடைப்பருப்பு எதுவுமே ஆட் பண்ணாமல் ரேஷன் பருப்பு மட்டுமே கூட வச்சு நீங்கள் சாம்பார் வைக்கலாம். அண்ட் ஈவன் நீங்கள் கடைப்பருப்பில் கூட இந்த வெந்தயம் போட்டு நீங்கள் வேக வச்சு சாம்பார் வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அடுத்தது காஞ்சி மிளகாய் டிப்ஸ். இந்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் காமனாக, என்னென்னா நம்ம ரெகுலராகவே வந்து தாளிப்புக்கு காஞ்சி மிளகாய் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அந்த டைம் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு அந்த டைம் நம்ம போய் காஞ்சி மிளகாய் போட்டோம்னா எண்ணெய் புகை வரும், கடுகு பொரிஞ்சிரும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹரிபரியாக இருக்காமல் ரிலாக்ஸாக பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் காஞ்சி மிளகாய் வந்து என்ன பண்ணுங்கன்னா, சின்ன சின்னதாக கிள்ளி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கிள்ளி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா, நம்ம தாளிப்பு போடும்போது இந்த பாத்திரத்தை மட்டும் அப்படி எடுத்து அப்படி தாளிப்பு போட்டிருக்கிறதுக்கு ஈஸியாகிடும். ஸோ இந்த மிளகாயில் வந்து சில பேர் விதையெல்லாம் எடுத்துகிட்டு போடுவாங்க, சில பேர் வந்து விதையோடு போடுவாங்க. எனக்கு விதையோடு போடுறது பிடிக்கும், அதனால் நான் விதையோடு போட்டிருக்கேன். விதை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு கிள்ளி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரீ ப்ரிப்பரேஷனாக பண்ணிட்டீங்க அப்படின்னா சமையல் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸாக செஞ்சுட்டு சீக்கிரம் கிச்சன்லேருந்து வெளியே வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து எல்லாருக்குமே வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.